அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்ல சல்து சல மால அரசூலில்ல அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே இன்று நாங்கள் ரமதானுக்குரிய பதினோராவது நோன்புக்குரிய துவாவை நாங்கள் இப்போ பார்க்க இருக்கிறோம் இது அல்லாஹால மூமின்களானவங்க தங்கள்ட த தாய் தந்தையருக்காக எப்படி துவா கேட்பாங்க என்று சூரத்துலிஸ்ரா பதினேழாவது அத்தியாயத்தில் இருபத்தி நாலாவது வசனத்தில் சொல்கிற அந்த துவாவை தான் நாங்கள் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம் ஹம் ஹுமா கமா ரொப்பயானி சகைரா ரப்பி எனது இறைவனே எர் ஹம் ஹுமா அவங்களுக்கு அவங்கள் இருவர் மீதும் நீ இரக்கம் காட்டுவாயாக கமா கமா ரப்பயானி சகைரா அவர்கள் நான் சிறுவனாக இருந்தபோது என்னை வளர்த்தெடுக்கும் போது எனக்கு இறக்கம் காட்டிய போ எனது இறைவனே அவர்கள் இருவர் மீதும் இரக்கம் காட்டுவாயாக அவர்கள் நான் போது என்னை வளர்த்தெடுக்கும் வளர்த்தெடுக்கிற அந்த ப்ரோசஸ்ல அவங்க எனக்கு இறக்கம் காட்டியது மாதிரி நீ அவங்களுக்கு இறக்கம் காட்டுவாயாக என்று மூமின்கள் தங்களோட வாப்பா உம்மாக்காக துவா செய்வாங்க என்று அந்த குரான் வசனம் வருது சூரத்துள் இஸ்ரா பதினாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி நாலாவது வசனம் அதே போன்று இப்போ இந்த இதை படித்து படிக்கிற இந்த நிலையில் இப்போ இந்த வசனத்தை நல்ல விலை கொள்வது என்னென்னா எப்படி என்றால் ஒரு பேர் என்ன வாப்பா உம்மா என்றது ஒருத்தருக்கு நல்ல அன்பு காட் புள்ள என்ற நிலையில் அவருக்கு அன்பு அன்பையும் கரிசனையையும் கூட காற்ற டைம் வந்து அல்ல அப்படி தான் ஏற்பாடு செஞ்சுக்கிறான் அன்பையும் கேரையும் கரிசனையும் கூட காட்டுற டைம் வந்து அவர் சின்னதாய்க்கச்சில்ல பிறந்ததும் தெரிஞ்சானே அதுக்கு போகிறவே அவர் அப்படி வளர்ந்து வரும்போது அது தேவைப்படுது ஏன்னா அவருக்கு அவர் தனக்காக எதுவும் அவர் புள்ள தனக்காக எதுவும் செஞ்சு கொள்ளலாது உலகத்தில் வந்து மனுஷ புள்ளையை தவிர அல்ல அப்படித்தான் படைச்சிக்கிறான் மனுஷ விளங்கி கொள்ளணுன்றதுக்காக படைச்சிக்கிறான்னு ஆகிக்கும் மனுஷ புள்ளையை தவிர மற்ற எல்லா மிருகங்கள் உயிரிகள்ட புள்ளையிலும் பிறந்ததும் வந்து அது சு சுயமாக இயங்கத்துக்குரிய பின்னணியை பெற்றுக்கொள்ளுது ஆனால் மனுஷ புள்ள வந்து பிறந்து எத்தனை கா எவ்வளோ காலம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அது தன்னால் தனக்கு எதுவும் செஞ்சு கொள்ள இல்லாத அளவுக்கு பலவீனமான ஒரு நிலைமை இருக்குது அப்போ அது ஒரு இன்னொத்தொண்ட உதவி தேவைப்பட்ட நிலைமை எனவே அல்லஹா அந்த உதவி சரியாக கிடைச்சிடணும் அந்த மனித புள்ள நெக்லெக்ட் இல்லாமல் அது புறக்கணிக்கப்பட்டுடாமல் சரியாக வந்துடுன்னுன்றதுக்காக எல்லாம் வாப்பாட உம்மாடை உள்ளத்தில் பெரும் அன்பு போடுறான் குறிப்பாக உம்மாட உள்ளத்தில் வந்து அது ஒரு அது அறிவாக இருந்த அது எமோஷன் அல்லான அன்பு அதாவது ஒரு வித்தியாசமான அன்பு அது அது வந்து அந்த அன்பு கடைசி வரைக்கும் மிக்கிது அந்த புல்லை எவ்வளோ குத்தவாளி பிள்ளையாக விற்கிறவன்ன்றது ஒரு பிரச்சனையே இக்காது உம்மா ஓகே அது அவள் என்றது அப்போ அப்போ சின்ன வயசில் அது எப்படி ஆனது புள்ள வந்து இரவுல எலும்புமே நான் எலும்பும் போதெல்லாம் அவள் எலும்பிப்பா அது வந்து அந்த எமோஷனலானது ஒரு அது சொல்ல இல்லாததுக்கு அது அழக்க இல்லாத அந்த அன்பை பல்லாத்தான் அதை போட்டிக்கிறான் அப்போ அப்படி அப்போ அதைத்தான் சரியாக அந்த குரான் வசனம் சொல்லுது எல்லாம் நான் சிறுவனாக இருக்கும்போது என்னை வளர்த்தெடுக்கிற அந்த ப்ராசஸ்ஸில் அவங்க எவ்வளோ அன்பு காட்டினாங்களோ அன்பையும் கரிசனையும் எனக்கு காட்டினாங்களோ அது மாதிரி நீ அவங்களுக்கு நீ காட்டியா இல்லாண்டு அந்த துவா கேட்கும்படி வருது அது மாதிரி நூஹாலிஸ்லாம் கேட்டதாக வர்ற துவால் வருவது தானே ரப்பி வலிவாலி தைய என் இறைவனே எந்த பாவங்களை மன்னிச்சுட்டு எந்த வாப்பா அம்மாவோடய பாவங்களையும் மன்னிச்சிட்டுன்னு சொல்லி என்ன பெற்றோரோட பாவத்தை மன்னிச்சிட்டு அப்போ நான் துவா செய்யும்போது அரபில் கேட்குற அந்த துண்டு இப்படி தான் கேட்குற ஃபுல்லி வழிவாலி தைய ஒரு ரப்பர் ஹம்ஹூமா கமா ரப்பணி சகிரா எனது இறைவனே என்ன பாவங்களை மன்னிச்சுட்டு என் தாய் தந்தையுடைய பாவங்களையும் மன்னிச்சுட்டு மேலும் அவங்க ரெண்டு பேருக்கு இறக்கம் காட்டு அவங்க சிறு வயதில் என்னை வளர்த்தெடுக்கிற அந்த போது எனக்கு அவங்க இறக்கம் காட்டியது போன்றும் அண்டு நான் இதுவாக கேட்குறது அப்போ இது வந்து இதை மட்டும் கேட்டுட்டு எழுப்பிட்டு போய் அல்ல இது குரானில் வருவது அல்லாத்தலா படித்து தந்துதுவான்னு நாங்கள் கேட்குது அது இல்லாமல் நாங்கள் மனசு வச்சு கேட்குறத தான் அதை மீன் பண்ணுது அப்போ அந்த வகையில் அந்த தொடரில் அவங்க வந்து சுகமில்லாமைப்பாங்க வாப்பா லோமாவும் அப்போ அது அவங்களோட நோய்வினைகளை அவங்களோட நோவுகளை நீக்கி வை அந்த சுகவீனத்தை தாங்கி கொள்கிற நிலைமையை கொடு என்று சொல்லி அவங்க ஒன்றை பற்றின நல்லெண்ணத்தோடைய அல்லாவை பற்றின நல்லெண்ணத்தோடையே தொடர்ந்து வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருந்துடுறதுக்கு அவங்களுக்கு அருள் செய் என்று சொல்லி அவங்களுக்கு நல்ல நல்ல அதனால திடகாத்திரமான நிலைமையக்கூடிய தான் அவங்க மிச்சம் தேவைப்பட்டவங்க எல்லாம் இய்ப்பாங்க ஏன்னா அப்படி நாங்கள் எங்கட லேங்குவேஜ்லேயும் நாங்கள் அரபில் தெரியாத போது எங்கட லேங்குவேஜ்லேயும் நாங்கள் பாப்பா அம்மாவுக்காக உருவியும் துவா செய்கிறவங்களாம் இருக்கணும் இந்த இடத்துல அந்த குரான் வசனம் குறிப்பிட்ட குரான் வசனம் முழுமையாக உள்ள இதை உங்களுக்கு சொல்லிருவனோம் அந்த முழுமையான அந்த குரான் வசனம் என்னன்னா அல்லா தலா சொல்கிறோம் வஹ்ஃபிப் லஹுமா ரஹ்மா அதாவது இறக்கம் என்ற அந்த சிறகு இறக்கைகளை இறக்கம் அன்பு கரிசனை பாசம் என்ற அந்த என்றதை வல்லவத்தால் ஒரு ஒரு ப பறவை இறக்கையாக அதை அதை வந்து உருவகித்து சொல்கிறான் அன்பு என்ற அந்த இறக்கையை ஒரு பறவைடு அந்த ரெண்டு இறக்கை அது ரெண்டையும் பணித்து அந்த வாப்பா அம்மாவுக்காக அதை பணித்து அவங்களுக்கு அந்த ஒரு அம்புளாக அவங்களுக்கு பணித்து கொடுத்து அந்த அன்பை காட்டுங்கன்னு அல்லத்தால் சொல்ல வக்ஃபித் வஹுமா நீங்கள் துல்லி மினர் ரஹ்மா இறக்கமன்ற இறக்கையை ரெண்டு இறக்கைகளை அவங்களுக்காக பணித்து அவங்களுக்கு அவங்கள அர அண்ணவரை அரவணைக்கிற மாதிரி அந்த இறக்கத்தை காட்டுங்கன்ட்டு அல்லாத்தெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு தான் வக்குர் ரப்பிர ஹுமா ஹுமாக்கம்மா ரப்பி சகிரா வருவது அப்போ அப்போ நாங்கள் எங்களில் சிலர் வந்து இந்த தாரக்கு மாரக்காக விளங்கி கொண்டவங்க இப்பாங்க தானே குரானில் வந்திக்குது அல்லாவுக்கா அந்த அவங்களுக்கா துவா செய்யணும்னு அப்போ துவா செய்வாங்க எல்லாம் என்னோடய பாப்பா அம்மாவுக்கு இறக்கம் காட்டுது அது அவங்க கருத்தை விளங்கி கேட்காதவதாக இருக்கிறதோ தெரியாது ஆனால் அவங்க இந்த குரான் வசனத்தில் முன்னால் உள்ள அந்த வசனத்தை அவங்க மனதில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அவங்களுக்கு இந்த பணிவு என்ற பணிவும் அன்பும் என்ற அந்த இறக்கு இறக்கையே பணிச்சு கொடுங்கன்னு சொல்லி அந்த வசனத்தை அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அவங்க அப்பா அம்மாவோட பேசும்போது பெரிய ഇവ ഇവങ്ങൾക്ക് ഇപ്പോൾ ശക്തി ഇത് സല്ലിക്ക് അവർ വാപ്പ അമ്മ കവനിക്കാറ് ചല്ലി കൊടുക്കാറു എൻ്റെ പിന്നണിലെയോ അവർ പെരിയ ആൾ മാറി അത് ഇറക്കമില്ലാമ കതപ്പാങ് എടുത്ത് എറിഞ്ച് എറിഞ്ചി വിട്ടിടുവാൻണ്ടാപ്പ അമ്മ കരശനായിക്കണം അവർക്ക് ഇറക്കം കാട്ടണമെൻ്റെ വിഷയം അവങ്ങളോട വിഷയങ്ങൾ എന്താ അവയസ് ആകും പോ വയസ്സുക്കുറിയ വീക്ക്നസ് അവങ്ങളുടെ വരും ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுவாங்க திரும்ப திரும்ப நான் எங்களோட லொஜிக்குக்கு படா படாததை எங்களுக்கு ஒன்று இது சரின்னு படும் அதுதான் மோஸ்ட்லி சரியாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்களோட வயசுக்கு அவங்க வேறு சிலதை சொல்லுவாங்க அதில் எடமெண்டாகவும் இப்போ அதான் செய்யணும் ரிப்பீட் பண்ணுவாங்க அப்போ எங்களுக்கு வந்து கரைச்சல் மாதிரி இருக்கும் விளங்கி கொள்கிறாங்க இல்லை என்று நினைக்கும் அந்த டைம்ல எல்லாம் நாங்கள் வந்து இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த அந்த பணிவு என்ற இறக்கையை பணிச்சு என்ற விஷயம் அவங்கள பொறுத்து கொள்வதுன்றது அவங்களுக்கு அவங்கள சீண்டு சொல்லாமக்கிறதுன்றதெல்லாம் இதை சார்ந்தது தான் அவங்களோட வயசுக்கு அவங்க கொஞ்சம் அவங்க சின்ன பிள்ளை மாதிரி ஆக சான்ஸ் இருக்குது அந்த டைமில் எல்லாம் அவங்கள அதை அந்த நோயிங்க அந்த கரைச்சலை நாங்கள் முகத்தில் காட்டிடாமக்கணும் எடம் முகத்தில் அது வார்த்தைகளால் காட்டிட அதை பல தடவைகள் பொறுத்து கொள்றதுக்கும் திரும்ப திரும்ப அதை டொலரேட் பண்ணி கொள்கிற அந்த அட்டிடியூட அந்த பண்புகளை நாங்கள் வளர்த்துக்கொண்ட நிலையில தான் நாங்கள் இந்த துவாவையும் செய்கிறவங்களாம் இருக்கணும் எல்லா என்னையும் உங்களையும் புரிந்து கொள்வோம் ஆனால் ரப்ப ஃபுல்லி ஒலிவோலி தெய்யர் ஹம் ஹுமா கமா ரப்பானி சகீரா அலாம் வலைக்கம் வரமத்துலா